தமிழ் கோமகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகு ஆறில் உள்ள வினாக்கள்லாம் பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் தமிழகத்தில் சங்கம் நிலவியதற்கான இலக்கிய சான்றுகளை பார்க்கலாம் தமிழ் கெழு கூடல் தன்கோள் வேந்தே என்றது புறநானூறு தமிழ் கெழு கூடல் தன்கோள் வேந்தே என்று சொல்லியது புறநானூறு தமிழ் வையை தன்னம் புனல் அப்படின்னு சொன்னது பரிபாடல் தமிழ் வையை தன்னம் புனல் பரிபாடல் தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருவின் மதுரை என்றது சிறுபானாற்றுப்படை தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருவின் மதுரை என்றது சிறுபான்ற்றுப்படை தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை என்றது சிலப்பதிகாரம் தென் தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை என்று கூறியது சிலப்பதிகாரம் தென் தமிழ் மதுரை என்றது மணிமேகலை தென் தமிழ் மதுரை என்று கூறியது மணிமேகலை நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிழி கிழி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர் சங்க தமிழ் மூன்றும் தா என்றது ஒளவையார் சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா என்றவர் ஒளவையார் சங்க முகத்தமிழ் சங்கமளித்தமிழ் என்றது திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழி என்ற நூலில் கூறியிருக்கிறார் சங்க முகத்தமிழ் சங்கமளித்தமிழ் என்று கூறியது திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழி என்ற நூலில் கூறியுள்ளார் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்றது கிபி பத்தாம் நூற்றாண்டு சின்னமனூர் செப்பேட்டில் கூறப்பட்டுள்ளது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கிபி பத்தாம் நூற்றாண்டு சின்னமனூர் செப்பேட்டில் கூறப்பட்டுள்ளது உறைவான் உயர்மதில் கூடலில் ஆய்ந்தவன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ அப்படின்னு திருவாசகம் சொல்லுது உறைவான் உயர்மதில் கூடலில் ஆய்ந்தவன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் சொல்லுது அடுத்து பாருங்கள் முதல் இடை சங்கம் இருக்குது இல்லையா அது வந்து எங்கெங்க இருந்துச்சுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் முதல் சங்கம் வந்து கடல்கொண்ட தென்மதுரையில் இருந்தது முதல் சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது பேர் அதாவது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை மொத்தம் எண்பத்தி ஒன்பது பேர் வந்து முதல் சங்கத்தை ஆதரித்தாங்க காலம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது பாடிய புலவர்கள் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய அரசர்கள் பார்த்திங்கன்னா ஏழு பேர் பாடியிருக்காங்க அடுத்தது முதல் சங்கத்தில் சங்க உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்து ஒன்பது பேர் இருந்தாங்க சங்க உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க முதல் சங்கத்தில் முதல் சங்கம் இருந்தப்போ இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா பெரும் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு கலரியா அகத்தியம் என்னென்ன பார்க்கலாம் பெரும் பரிபாடல் முதுனாரை முதுகுருகு கலரியா அகத்தியம் இந்த நூலெலாம் வந்து முதல் சங்கம் இருந்த காலத்தில் இயற்றியிருக்காங்க முதல் சங்க காலத்தில் இருந்த சில புலவர்கள் பாருங்கள் அகத்தியர் சிவபெருமான் முருகவேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின கிழவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அகத்தியர் சிவபெருமான் முருகவேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவர் அப்படின்னு சொல்லிட்டு சில புலவர்கள்லாம் முதல் சங்க காலத்தில் இருந்திருக்காங்க அடுத்து இடைச்சங்கம் எங்கே இருந்துச்சுன்னா கபாடபுரத்தில் இருந்துச்சு இந்த இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க வந்து வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து இடைச்சங்கத்தை ஆதரித்தாங்க ஆதரிச்சாங்க அடுத்து காலம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எழுநூறு பாடிய புலவர்கள் எண்ணிக்கையும் மூவாயிரத்து எழுநூறு பேர் பாடியிருக்காங்களாம் இடைச்சங்க காலத்தில் பாடிய அரசர்கள் மொத்தம் ஐந்தே ஐந்து பேர் தான் பாடியிருக்காங்க சங்க உறுப்பினராக ஐம்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க இடைச்சங்கத்தில் சங்க உறுப்பினராக ஐம்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க இடைசங்க காலத்தில் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்கழி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூத புராணம் இசை நுணுக்கம் இந்த நூல்கள்லாம் இயற்றிருக்காங்க பெருங்கழி குறுகு வெண்டாளி ம வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூத புராணம் இசை நுணுக்கம் இந்த நூல்கள்லாம் வந்து இடைச்சங்க காலத்தில் இயற்றியிருக்காங்க இடைச்சங்க காலத்தில் இருந்த சில புலவர்கள் பார்த்திங்கன்னா அகத்தியர் தொல்காப்பியர் மோசி வெள்ளூர் காப்பியனார் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் கீரந்தை அப்படிங்கிறலாம் இருந்திருக்காங்க அகத்தியர் தொல்காப்பியர் மோசி வெள்ளூர் காப்பியனார் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் கீரந்தை அப்படின்ற புலவர்கள்லாம் இடை சங்க காலத்தில் இருந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் கடைச்சங்கம் சங்கம் எங்கே இருந்துச்சுன்னா இன்றைய மதுரையில் தான் வந்து கடைச்சங்கம் சங்கம் நடைபெற்றது அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கடைச்சங்கத்தை சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் அதில் யார் யாருன்னா மாறன் முதல் உக்கிர பெருவெழுதி வரை மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் கடைச்சங்கத்தை சங்கத்தை ஆதரித்தாங்க அதாவது மாறன் முதல் உக்கிர பெருவெழுதி வரை நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் வந்து கடை சங்கத்தை வந்து ஆதரிச்சாங்க சங்க காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வருடம் அடுத்தது பாடிய புலவர்கள் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து கடை சங்கத்தில் வந்து பாடிய புலவர்கள் மொத்தம் கடை சங்கத்தில் பாடிய அரசர்கள் பார்த்திங்கன்னா மூணே மூணு பேர் தான் சங்க உறுப்பினராக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து இருந்திருக்காங்க சங்க காலில் நூல்கள் எல்லாம் பார்க்கலாம் நெடுந்தொகை குறுந்தொகை நற்றிணை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து களித்தொகை பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை அகத்தியம் தொல்காப்பியம் இந்த நூல்கள் எல்லாம் வந்து கடைசங்க காலத்தில் இயற்றியிருக்காங்க நெடுந்தொகை குறுந்தொகை நற்றிணை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து கழித்தொகை பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை அகத்தியம் தொல்காப்பியம் இந்த நூல்கள் அத்தனையும் கடைசங்க காலத்தில் இயற்றியிருக்காங்க அந்த கலைச்சங்க காலத்தில் இருந்த சில புலவர்களோட பேர்லாம் பாருங்க சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் நல்லுந்துவனார் மருத இளநாகனார் நக்கீரனார் சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் நல்லுந்துவனார் மருத இளநாகனார் நக்கீரனார் இத்தனை புலவர்களும் வந்து கடைச்சங்க காலத்தில் வந்து இருந்திருக்காங்க இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்குங்க இதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாருங்கள் மூன்று வகை சங்கத்து நான்கு வருணத்தோடு பட்ட சான்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தை பற்றி தொல்காப்பிய பேராசிரியர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று வகை சங்கத்து நான்கு வருணத்தோடு பட்ட சான்றோர் அப்படின்னு தொல்காப்பிய பேராசிரியர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முச்சங்கத்தையும் மருத்துவர்கள் பிடி சீனிவாச ஐயங்கார் கே என் சிவராஜ பிள்ளை கான் நமச்சிவாய முதலியார் முச்சங்கத்தையும் மருத்துவர்கள் யார் யாருன்னா மூணே மூணு பேர் பிடி சீனிவாச ஐயங்கார் கே என் சிவராஜ பிள்ளை கான் நமச்சிவாய முதலியார் இவங்க மூணு பேரும் மூன்று சங்கத்தையுமே வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க மூன்று சங்கத்தையும் ஏற்றவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பேர் ஊவே சாமிநாத ஐயர் காசு பிள்ளை கா அப்பாதுரை தேவனேய பாவானர் இவங்க நாலு பேரும் மூன்று சங்கத்தையும் வந்து ஏற்றவங்க ஊவே சாமிநாத ஐயர் காசு பிள்ளை கா அப்பாதுரை தேவனேய பாவானார் இவங்க நாலு பேருமே மூன்று சங்கத்தையும் இருந்துச்சுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க தமிழ் தொன்றிய முதல் உரை இறையனார் களவியல் உரை தமிழ் தொன்றிய முதல் உரை இறையனார் களவியல் உரை சங்க இலக்கியத்திற்கு பதினெண் மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு சங்க இலக்கியத்திற்கு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அதாவது பத்து பாட்டு எட்டு தொகை இருக்குது இல்லையா இது ரெண்டையும் தான் நம்ம வந்து சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் இந்த பத்து பாட்டும் ரெட்ட இந்த எட்டு தொகையும் சேர்த்து தான் வந்து பதினெண் மேற்கணக்குன்னு சொல்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் உங்களுக்கே தெரியும் நாலடியார் நான் மணி கடிகை இப்படி தொடங்குறது மொத்தம் பதினெட்டு நூல்கள் தான் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆனால் பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னால் இந்த பத்து பாட்டையும் எட்டு தொகையும் சேர்த்து தான் நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் அதனால் இந்த சங்க இலக்கியத்துக்கு பதினெண் மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு சங்க நூல்கள் அல்லது சங்க இலக்கியங்கள் என்று முதலில் கூறியவர் களவியல் உரையாசிரியர் நக்கீரர் சங்க நூல்கள் அல்லது சங்க இலக்கியங்கள் அப்படின்ற வார்த்தையை முதல் முதல்ல சொல்லியது யார்னா கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும் எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் மொத்தம் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு இருக்கு இல்லையா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்ற பாடலை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு மனப்படமாக இருக்கும் அந்த மொத்த எட்டு நூல்கள்லையும் பார்த்திங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்கள் மட்டும்தான் வந்து அகநூல்கள் புறநூல்கள்னு பார்த்திங்கன்னா இரண்டு பதிற்றுப்பத்து புறநானூறு புறநூல்கள் இரண்டு பதிற்றுப்பத்து புறநானூறு அகமும் புறமும் கலந்த ஒரே ஒரு நூல்தான் பரிபாடல் அகநூல்னு சொல்ல முடியாது புறநூல்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நூல் இருக்குது ரெண்டும் கலந்துருக்குது அந்த நூல் தான் என்னது பரிபாடல் நெடுந்தொகை நானூறு இல்லை நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா அகனானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது அகநானூறு நற்றினையை வந்து தொகுத்தவர் பெயர் வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினை பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் நானூறு நற்றினை பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் நானூறு நற்றினையை பாடிய புலவர்கள் வந்து இரநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழண்ணல் வந்து சொல்கிறாரு வெறும் நூற்றி எழுபத்தைந்து பேர் தான் அப்படின்னு மதுசா விமலானந்தம் கூறுகிறார் நற்றினையை பாடிய புலவர்கள் மொத்தம் இரநூற்றி எழுபத்தைந்து பேர்னு தமிழண்ணல் வந்து சொல்கிறாரு மதுசா விமலானந்தம் வந்து நூற்றி எழுபத்தைந்து பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்படி கூட கேட்கலாம் தமிழண்ணல் வந்து நற்றினை வந்து எத்தனை பா எத்தனை புலவர்கள் பாடினதாக சொல்கிறாரு இப்படி கூட கேட்கலாம் மதுசா அமலானந்தம் எத்தனை பேர் பாடினதாக சொல்கிறாரு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் நற்றினையை முதலில் வந்து உரையை எழுதி பதிப்பித்தவர் பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதிப்பிச்சிருக்காரு நற்றினையை முதன் முதலில் எழுதி பதிப்பித்தவர் பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிப்பிச்சிருக்காரு பெண்கள் பிறந்து விட்டு செழுமையிலும் தங்கள் புகுந்து வீட்டு வறுமையை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அன்றைய மகளிரின் பண்பை விளக்கும் நூல் நற்றினை பெண்கள் பிறந்து வெட்டு செழுமையிலும் தங்கள் புகுந்து வெட்டு வறுமையை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அன்றைய மகளிரின் பண்பை விளக்கும் நூல் நற்றினை அதற்கான பாட்டு பாருங்கள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழும் சோறுநாள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழும் சோறுநாள் அப்படின்னு போதனார்ன்றவர் பாடியிருக்காரு நற்றினை பாடல் தான் இது நற்றினையின் பாடல் வரிகளின் அடி எல்லைகள் பார்த்திங்கன்னா ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை ஒன்பது அடி வரை பன்னிரெண்டு அடி வரை நற்றினை பாடல்கள்லாம் இருக்கும் நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பு நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே அப்படிங்கிறது சொல்ற நூல் வந்து நற்றினை அடுத்து பாருங்க சங்க பாடல்களுள் நூறு பாடல்களுக்கு மேல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து சங்க பாடல்களுள் நூறு பாடல்களுக்கு மேல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஐந்து இந்த வினா கூட உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பியில் வந்துச்சு கமிலர் மொத்தம் இரநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடியிருக்கார் அம்முவனார் நூற்றி இருபத்தி ஏழு ஓரம்போகியார் நூற்றி பத்து ஓதலாந்தை நூற்றி மூணு பேயனார் நூற்றி ஐந்து ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சரியானது நீங்கள் வந்து நல்லா குறித்து வச்சு பார்த்துக்குங்க கபிலர் வந்து இரநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் வந்து பாடியிருக்கார் அம்மூவனார் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓரம்போகியார் நூற்றி பத்து ஓதலாந்தையார் நூற்றி மூணு பேயனார் நூற்றி ஐந்து பெண் பார்ப்புலவர்கள் மொத்தம் முப்பது பேர் இருக்காங்க பெண் பார்ப்புலவர்கள் முப்பது பேர் இருக்காங்க குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் வந்து கபிலர் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் கபிலர் கபிலரை புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்று பாடியவர் நப்பசலையார் புறநானூரில் பாடியிருக்கார் கபிலரை புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்று பாடியவர் நப்பசலையார் புறநானூற்றில் பாடியிருக்காரு அதே நப்பசலையார் தான் வந்து பொய்யா நாவில் கபிலன் அப்படின்னு பாடியிருக்காரு கபிலரை நப்பசலையார் வந்து புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவில் கபிலன் அப்படின்னு இந்த இரண்டையுமே வந்து கபிலரை வந்து பாராட்டினது நப்பசலையார் தான் புறநானூரில் பாடியிருக்காரு நல்லிசை வாய்மொழி கபிலன் அப்படின்னு பாடினது நக்கீரர் நல்லிசை வாய்மொழி கபிலன் அப்படின்னு பாடினது நக்கீரர் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபில கபிலன் அப்படின்னு பாடினது இளங்கிரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு பாடினது இளங்கிரனார் வயங்கு சின்னாவின் அப்புறம் இடையில சில வரி வருது கபிலன் அப்படின்னு பாடினது பெருங்குன்றூர் கிழார் வயங்கு சின்னாவின் கபிலன் அப்படின்னு பாடினது பெருங்குன்றூர் கிழார் நீல மணிமிடற்று ஒருவன் போல் போல மண்ணுக பெருமை நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று நெல்லிக்கனி தந்தபோது அதிகமானை வாழ்த்தியவர் ஒளவையார் நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்று நெல்லிக்கனி பொழுது அதிகமானை பார்த்து வாழ்த்தியவர் யார்னா ஒளவையார் ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே என்ற பொன்னானூற்று பாடலை பாடியவர் பொன்முடியார் இன்று புறம் தருதல் என் தலை கடனே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் பொன்முடியார் குடவோலை தேர்தல் முறையை விளக்கும் நூல் அகநானூறு குடவோலை தேர்தல் முறையை விளக்கும் நூல் அகநானூறு அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயங்கார் அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த ஒரு வினாவும் முதன் முதலில் பதிப்பித்தவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அதனால் எல்லா நூலையுமே வந்து முதன் முதலில் பதிப்பித்தது யார் அப்படின்றத நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அகநானூற்றை முதலில் வந்து பதிப்பித்தவர் யார்னா வேர் ஆசோகாப்பால ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பதிப்பிச்சுருக்காரு புறநானூற்றை ஆராய்ந்து பதிப்பித்தவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் புறநானூற்றை ஆராய்ந்து பதிப்பித்தவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் புறநானூற்றில் பாடப்பட்டுள்ள திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று துறைகளின் எண்ணிக்கை அறுபத்து ஐந்து புறநானூற்றில் பாடப்பட்டுள்ள திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று துறைகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து கலித்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை கலித்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் ஐங்குறு நூறையும் முதலில் பதிப்பித்தவர் டாக்டர் வே சாமிநாத ஐயர் ஐங்குறு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் டாக்டர் வே சாமிநாத ஐயர் குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை பதிற்றுப்பத்தை முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து டாக்டர் வே சாமிநாத ஐயர் பதிற்றுப்பத்தை முதன் முதலில் பதிப்பித்தவர் டாக்டர் வே சாமிநாத ஐயர் இந்த வே சாமிநாத ஐயர் எத்தனை இடத்துல வராது பாருங்க பதிற்று பத்தை வந்து பதிப்பிச்சிருக்காரு அடுத்து ஐங்குறு நூறை வந்து பதிப்பிச்சிருக்காரு பரிபாடலை வந்து உரையுடன் பதிப்பிச்சுருக்காரு புறநாநூற்றை ஆராய்ந்து பதிப்பிச்சவரும் டாக்டர் ஓவே சாமிநாத் ஐயர் தான் அதனால் மொத்தம் நான்கு நூல்களை வந்து பதிப்பிச்சது ஊவே சாமிநாத் ஐயர் அதே போல் சி வை தாமோதரம் பிள்ளை கூட ரெண்டு இடத்துல வராது கழித்தொகையும் பதிப்பிச்சிருக்காரு குறுந்தொகையும் பதிப்பிச்சிருக்காரு அதனால் யார் யார் ரெண்டு தடவை நாலு தடவை எந்தெந்த நூலை பதிப்பிச்சிருக்காங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அடுத்து பத்து பாட்டு பாருங்கள் பத்து பாட்டில் மொத்தம் அகன் அகநூல்கள் வந்து மொத்தம் மூணு பத்து பாட்டில் உள்ள புறநூல்கள் வந்து ஆறு அகநூல்கள் மூன்று அப்படின்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இந்த மூன்றுமே வந்து பத்து பாட்டில் உள்ள அகநூல்கள் முல்லைப்பாட்டு மொத்தம் நூற்று மூன்று அடிகளை கொண்டது குறிஞ்சி பாட்டு இரநூற்றி அறுபத்தி ஒரு அடி பட்டினப்பாலை முன்னூற்றி ஒரு அடி முல்லை பாட்டை வந்து பாடியது நப்போதனார் குறிஞ்சி பாட்டை வந்து பாடியவர் வந்து கபிலர் பட்டினப்பாளையை வந்து பாடியது வந்து கடியலூர் கண்ணனார் அடுத்து பத்து பாட்டில் உள்ள புறநூல்கள் மொத்தம் ஆறுன்னு சொன்னேன் இல்லையா திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைபடுகாம் இந்த ஆறு நூல்களும் வந்து பத்து பாட்டில் உள்ள புறநூல்கள் திருமுருகாற்றுப்படை வந்து முன்னூற்றி பதினேழு அடி நக்கீரர் பாடியிருக்காரு பொர்ணராற்றுப்படை இரநூற்றி நாற்பத்தி எட்டு அடி முடத்தாமக்கண்ணியார் பாடியிருக்காரு சிறுபான்ற்றுப்படை வந்து இரநூற்று அறுபத்தி ஒன்பது அடி நல்லூர் நத்தாத்தனார் வந்து பாடியிருக்காரு பெரும்பானாற்றுப்படை வந்து ஐநூறு அடி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பாடியிருக்கார் மதுரை காஞ்சி வந்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடி மாங்குடி மருதனார் பாடியிருக்கார் மலைபடுகாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடி முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசி ஹௌசிகனார் வந்து பாடியிருக்கார் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெரும் கோசிகனார் அவர் வந்து மலைபடும் கடாம் அப்படின்ற நூலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் பத்து பாட்டில் வந்து அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த ஒரே ஒரு நூல் வந்து நெடுநல் வாடை பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் வந்து நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் இந்த நெடுநல் வாடையை வந்து இயற்றியது வந்து நக்கீரர் பத்து பாட்டிலேயே சிறிய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டுள்ளது பத்து பாட்டிலேயே சிறிய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டுள்ளது பத்து பாட்டில் வந்து மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொன்னால் மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளை பெற்றுள்ளது பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொன்னால் மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளை பெற்றுள்ளது திருமுருகாற்றுப்படை படை வந்து புலவராற்றுப் படை அப்படின்னு அழைக்கப்படுது திருமுருகாற்றுப்படையை படையை வந்து புலவராற்றுப்படை படை அப்படின்னு அழைக்கிறாங்க பெரும்பானாற்றுப்படையை வந்து பானாறு அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பானாற்று படை வந்து பானாறு என்று அழைக்கப்படுகிறது நெஞ்சாற்றுப்படை அதாவது முல்லை பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது முல்லை பாட்டு நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுகின்றது குறிஞ்சி பாட்டு வந்து பெருங்குறிஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுகின்றது பட்டின பாலை வந்து வஞ்சி நடும் பாட்டு என்று அழைக்கப்படுகின்றது பட்டினப்பாலை வஞ்சி நடும் பாட்டு என்று அழைக்கப்படுகின்றது மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகின்றது மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்த அறுபடை வீடுகள் பாருங்க முருகனோட அறுபடை வீடுகள் என்னென்னா திருப்பரங்குன்றம் திருச்சீரலை திருவாவினன்குடி திருவேரகம் குன்று தோராடல் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திருவாவினன்குடி திருவேரகம் குன்றுதோராடல் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றத்துக்கு வேறு பேர் கிடையாது வாய் அப்படி அதுக்கு திருச்செந்தூர் அப்படின்ற பேர் இருக்குது இன்றைய நம்மளுக்கு வழக்கில் உள்ள பேர் வந்து திருச்செந்தூர் அது வந்து திருச்சிரலைவாயின்னு முன்பு வந்து அழைக்கப்பட்டது திருவாவினன்குடி அப்படின்னா பழனிமலை இன்றைய பழனி தான் வந்து அன்றைய திருவாவினன்குடி அதே போல் திருவேரகம் என்பது சுவாமிமலை இன்றைக்கி சுவாமி மலைன்னு நம்ம வழங்குகிறோம் அதை வந்து அன்று திருவேரகம் அப்போ திருவேரகம் என்றால் சுவாமிமலை குன்று தோராடல் அப்படின்னா திருத்தணி இன்றைய திருத்தணி மலை இருக்குது இல்லையா அதுதான் வந்து குன்று தோராடல் குன்று தோராடல்னா திருத்தணி அப்புறம் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு மொத்தம் ஆறு அறுபடை வீடுகள் இருக்குது இது ரொம்ப எளிமையானது தான் அந்த ஆறு அறுபடை வீட்டுலையும் பார்த்திங்கன்னா நாலே நாலு அறுபடை வீட்டுக்கு நாலே நாலு வீட்டுக்கு மட்டும்தான் நாலே நாலு ஊருக்கு மட்டும்தான் வேறு ஒரு பேர் இருக்குது அந்த நாளை நல்லா பார்த்துக்குங்க இதுலேருந்து ஒரு வினா வருடா வருடம் கண்டிப்பாக வருது தொண்ணூற்றி ஒன்பது பூக்களை குறித்து கூறும் நூல் குறிஞ்சி பாட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது பூக்களை குறித்து கூறும் நூல் குறிஞ்சி பாட்டு அடுத்து பாருங்கள் எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா அதற்கு ஒவ்வொரு புக்களையும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கும் நான் தெளிவானதாக எல்லா இலக்கிய வரலாறுகளையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக எழுதி வச்சுருக்கேன் இதை நல்லா பார்த்துக்குங்க நற்றினை பாருங்க அடிவரையறை ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரை நற்றினை வந்து அடிவரையறை ப ஒன்பதிலிருந்து பன்னெண்டு அடிவரைய வரையறுக்கு எல்லையே உள்ளேது தொகுத்தவர் நற்றினையை தொகுத்தவர் வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினை புலவர்கள் எண்ணிக்கை வந்து ஏற்கனவே பார்த்தோம் இரநூத்தி எழுபத்தி ஐந்துன்னு தமிழன்னால் சொல்கிறாரு தொன்னூநூற்றி எழுபத்தி ஐந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுசா விமலானந்தம் சொல்கிறாரு பாக்களின் எண்ணிக்கை நானூறு குறுந்தொகையோட அடி எல்லை பார்த்திங்கன்னா நான்கிலிருந்து எட்டு வரை இதில் இன்னும் இரண்டே ரெண்டு நூல் மட்டும்தான் வந்து குறுந்தொகையில் வந்து ஒன்பது அடிகளை கொண்டது மற்ற நூல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நாலிலிருந்து எட்டு வரை மட்டும்தான் எல்லையே இருக்குது குறுந்தொகையை வந்து தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் வந்து தெரியலை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை குறுந்தகை புலவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரநூற்றி ஐந்து பேர் குறுந்தகை புலவர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐந்து பேர் பாக்களின் எண்ணிக்கை நானூறு ஐங்குறுநூறு வந்து அடி எல்லை வந்து பார்த்திங்கன்னா மூணிலிருந்து ஆறு வரை ஐங்குறுநூற்று அடிவரையறையின் எல்லை பார்த்திங்கன்னா மூன்றிலிருந்து ஆறு வரை தொகுத்தவர் ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை தொகுத்தவர் பார்த்திங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து பேர் நூற்று பாடல்களின் எண்ணிக்கை ஐநூறு நூற்று புலவர் எண்ணிக்கை மட்டும்தான் ஐந்து பேர் பாக்கல் எண்ணிக்கை ஐநூறு பாடல்கள் கழித்தொகை பார்த்திங்கன்னா அடி எல்லை பார்த்திங்கன்னா பதினொன்றிலிருந்து எண்பது வரைக்கும் பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை கழித்தொகை பாடல்கள் இருக்கும் தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை தொகுத்தவர் களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா இதற்கு ஐந்து பேர் தான் பாடியிருக்காங்க பாடலோட எண்ணிக்கை நூற்று ஐம்பது ஐந்து ஐந்து புலவர்கள் தான் பாடியிருக்காங்க பாடலோட எண்ணிக்கை நூற்றி ஐம்பது அடுத்த அகனானூர் பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒரு அடி வரை ஒரு அடி வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் இருக்கும் அகநானூற்று பாடல்களின் எல்லை பார்த்திங்கன்னா பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஒரு அடி வரை இருக்கும் தொகுத்தவர் வந்து மதுரை உப்பூரி குடிகிழார் மகனார் உருத்திர சன்மனார் தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி அகநானூற்று பாடல்களை தொகுத்தவர் மதுரை உப்பூரி கிடி குடிகிழார் மகனார் உருத்திர சன்மனார் தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி இந்த அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாக்கள் எண்ணிக்கை நானூறு புலவர்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து பாக்கலின் எண்ணிக்கை நானூறு அடுத்த பதிற்று பத்து பார்த்திங்கன்னா பாடல் அடி வரையறை பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் எட்டு அடி முதல் ஐம்பத்தி ஏழு அடி வரைக்கும் பதிற்று பத்து பாடல்கள்லாம் இருக்கும் தொகுத்தவரும் தெரியலை தொகுப்பித்தவரும் தெரியலை புலவர் எண்ணிக்கை வந்து எட்டு மொத்தம் பாடல்கள் வந்து பதற்றி பத்து பத்து பத்தாக இருக்கும் மொத்தம் நூறு பாடல்கள் ஆனால் இன்றைக்கி கிடைச்சது மொத்தமே எண்பது பாடல்கள் தான் எட்டே எட்டு புலவர்கள் தான் பாடியிருக்காங்க மொத்தம் பதிட்டு பத்துக்கு நூறு பாடல்கள் இன்று கிடைத்தது வந்து வெறும் எண்பது பாடல்கள் தான் கிடச்சிருக்குது அடுத்து பாருங்கள் புறநானூறு புறநானூரோட அடி எல்லை பார்த்திங்கன்னா நாலிலிருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை இருக்கும் தொகுத்தவரும் தெரியலை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை புலவர்கள் பாடிய புலவர்கள் பார்த்திங்கன்னா நூற்று அறுபது பேர் பாடியிருக்காங்க பாடல் எண்ணிக்கை வந்து நானூறு பாடிய புலவர்கள் வந்து நூற்று அறுபது பேர் பாடியிருக்காங்க பாடிய புலவர்கள் எண்ணிக்கை வந்து நூற்றி அறுபது பாக்களின் எண்ணிக்கை நானூறு அடுத்து பரிபாடல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து அடி முதல் நானூறு அடி வரைக்கும் அடியில் இருக்கும் பரிபாடல் வந்து இருபத்தி ஐந்து முதல் நானூறு அடி வரைக்கும் அடியல்ல இருக்கும் பரிபாடலுக்கு தொகுத்த வரும் தெரியலை தொகுப்பித்தவரும் தெரியலை மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னா பதிமூணு பேர் வந்து பாடியிருக்காங்க மொத்தம் பதிமூணு புலவர்கள் வந்து பரிபாடலில் பாடியிருக்காங்க மொத்தம் எழுபது பாடல்கள் ஆனால் இன்றைக்கி கிடைச்சது வெறும் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் பரிபாடலோட பாடல் எண்ணிக்கை எழுபது கிடைத்தவை வந்து இருபத்தி இரண்டு சரி நண்பர்களே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தொகுத்து தர முடியுமோ தந்திருக்கேன் இலக்கணம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில வினாக்களை மட்டும் நம்ம வந்து இலக்கியத்தில் கொடுக்க முடியாது இலக்கியங்கிறது பெரிய கடல் அதனால் தயவுசெய்து எந்த இலக்கிய வரலாறு கிடைக்குதோ உங்களால் எந்தெந்த இலக்கிய வரலாறு வாங்க முடியுமோ அதை வாங்கி குறைந்தது வந்து இரண்டு புத்தகமாவது நீங்கள் வாங்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து படிக்க முடியும் இலக்கிய வரலாற்று புத்தகங்கள் இன்று எல்லா கடையிலையுமே கிடைக்கிது தமிழ் இலக்கிய வரலாறு அதை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியத்தை பற்றி முழுமையாக எல்லா நூல்லையும் உள்ள சில மேற்கோள் பாடல்கள்லாம் வந்து இலக்கிய வரலாற்று புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதை நீங்கள் எடுத்து பார்த்து படித்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நான் ஒரு முக்கியமான சில குறிப்பிட்ட வினாக்களை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை நீங்கள் நீங்கள் நல்லா ஆழமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சங்க இலக்கியத்தில் மொழி மதிப்பெண்ணை வந்து பெற முடியும் நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் மிக்க நன்றி